ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவல்யூஷன் எக்ஸ் அப்படின்ற ஒரு கஸ்டம் ரோம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கஸ்டம் ரோம் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் மொத்தமாக இந்த வீடியோவில் நாம் பார்த்துருவோம். இந்த வீடியோ போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் இதில் இதை வைப் பண்ணிவிட்டு வேறு ஒரு கஸ்டம் ரோம் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதோட வீடியோவும் உங்களுக்கு அடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு வரோம். ரைட்டா, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எடுத்தோடனே ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட அந்த பிக்சல் ஃபோனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நிறைய ஃபோனுடைய நிறைய கஸ்டமர் ரூமோட யூசர் இன்டர்ஃபேஸ் பிக்சல் மாதிரியே தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கஸ்டமர் ரூமுக்கு மாறுறதுக்கான ஒரு மெயின் காரணமும் அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காதான். ஸோ இதோட இன்டர்ஃபேஸுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு பிக்சல் மாதிரி தான் இருக்கும். பட் இதுவுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதை லாங் டேப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷன் எனக்கு நிறைய வரும். இங்கே நான் வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் அப்படின்றதுக்குள்ளே போனேன் அப்படின்னா என்னுடைய ஹோம் ஸ்க்ரீனை நான் எப்படி மாற்றுறது அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே எனக்கு காமிக்கும். இங்கே நான் இந்த ஐக்கான்ஸோட கலரை மாற்றிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீமுட ஐக்கான்ஸ் அப்படின்றது இப்போ எனேபிள் இருக்குது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் நார்மலான ஐக்கான்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் தீமுட ஐக்கான்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே உங்களுக்கு அந்த வால்பேப்பர் அந்த ஐக்கான்ஸுடைய கலர் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி ஐக்கான் கலரும் ஆட்டோமேட்டிக்காகவே மாறும். இது ஆண்ட்ராய்ட் 12 உடைய ஒரு கோர் ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் இதில் இருக்குது. ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது Redmi Note 6 ப்ரோ, இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 10 தான் பிராண்ட் கொடுத்தது. இப்போ இதில் ஆண்ட்ராய்ட் 12 ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் கிரிட்டோட சைஸை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மாற்றிக்கலாம். 12x12 நீங்கள் என்ன நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு கூட இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான், வேணும்னா நீங்கள் அதை மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, தென் அடுத்து நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாலும் இங்கேயும் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆண்ட்ராய்ட் 12 உடைய ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரியே தான் இருக்கும். இதோட செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸ். ஓகேவா, இதில் இந்த நெட்ஒர்க்லேருந்து கீழே வரையும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த பிக்சல் ஃபோன்ஸில் எல்லாமே இந்த செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கஸ்டம் ரோம் அப்படின்றனால இதில் கஸ்டமைசேஷன் தாறுமாறாக இருக்கும். அந்த கஸ்டமைசேஷனுக்காக தான் எவால்வர் அப்படின்ற ஒரு புது டேப் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் இதை நம்ம இந்த ரோமோ நம்ம கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகேவா, இதை தவிர்த்து இதில் கீழே உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமான செட்டிங்ஸ். இது வந்து மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். இதுலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரைட்டா, ஸோ இது பிக்சல் மாதிரி இருக்கிறதுனால சில விஷயங்கள் வேணால் மாறும். ஸோ மற்றபடி இதில் வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. டார்க் மோட், லைட் மோட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். தென் இப்போ நான் பார்க்க போகிறது முக்கியமாக இந்த எவால்வர், இந்த இதில் கஸ்டமைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான். அதான் உள்ளே போனோம் அப்படின்னா தீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே தீம்ஸை நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பிளாக் தீம், டார்க் தீம் இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெட்லைன் ஃபாண்ட், அப்புறம் பாடி ஃபாண்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஐகான் பேக், ஐக்கானுடைய ஸ்டைலை இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக மாற்றிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு இந்த டிஃபால்ட் ஐக்கான் வேணுமா, இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த விதவிதமான ஐக்கான் இருக்குது எது பிடிக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் மாதிரி ஐக்கான்லாம் இருக்குது, ரவுண்டட் ஐக்கான் இருக்குது, சாம்சங் உடைய ஐக்கான், சாம்னா சாம்சங்கா தெரியல, பட் ஓகே, பட் அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எதனால நீங்கள் மாற்றிக்கலாம். தென் அடுத்து ஒய்ஃபை ஐக்கான், இண்டிவிஜுவலாக ஒரு சில ஐக்கான்ஸே நீங்கள் மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஐக்கான் மட்டும் எந்த மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்கெல்லாம் இங்கே சில விஷயங்கள்லாம் இருக்குது. சோனி எக்ஸ்பீரியா, வேவி, ரவுண்டு, இன்சைடு, வீடு இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். தென் அடுத்து ஐக்கான் ஷேப், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே கொடுக்க தவறுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஜென்ரலாக இங்கே ரவுண்டில் இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் சிலிண்டர், ஹார்டின், ஹெக்ஸகன், ரவுண்டட் ஹெக்ஸகன், அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஸ்ட்ரெச்சிடு, இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான ஐக்கான்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா, தென் அடுத்து நேவிகேஷனல் பார், இது நான் இப்போ எனேபிள் பண்ணலை, பட் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போதைக்கு நான் ஃபுல் கெஸ்டர் மோடில் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் எனேபிள் பண்ணிவிட்டு அதையுமே நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். தென் அடுத்தது அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார், ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு லாக் ஸ்டைல், அது மீன் கிளாக்கோட ஸ்டைல், கிளாக்கோட ஸ்டைல் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்டில் இருக்குது, லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதை நான் இப்போ ரைட்டுன்னு கொடுத்தேன்னா டபக்கு ரைட்டில் வந்து நின்றும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்துக்கலாம். தென் அடுத்து டிராஃபிக் இண்டிகேட்டர்ஸ், நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுன்லோட், அப்லோட் இந்த மாதிரி ஸ்பீடு காமிக்கும்ல, அந்த இதுக்கான ஒரு செட்டிங்ஸ் இது. ஓகேவா, அடுத்து பேட்டரி ஸ்டைல், பேட்டரி ஸ்டைலோட ஐக்கானே நீங்கள் உங்கள் எப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாட்டட் சர்க்கிள் கொடுத்தேன்னா இந்த ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டாட்டட் சர்க்கிள் மாதிரி மேலே உங்களுக்கு தெரியும். தென் அடுத்தது நோட்டிஃபிகேஷன், நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது. பேட்டரி, லைட்டு, வேறு என்ன, பிளிங்க், ஃப்ளாஷ் லைட் ஆன், இன்கமிங் ஆல், இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக ஆண்ட்ராய்டில் வேறு ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்கள் ஆண்ட்ராய்டில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஓகேவா,
தென் அதுபோக அந்த பிரைட்னஸ் ஸ்லைடருடைய பொசிஷன் எங்கே இருக்குது, அது இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதோட பொசிஷன் எந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ஆட்டோ பிரைட்னஸ் ஐக்கான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ பிரைட்னஸ் ஐக்கான் இல்லை, இங்கே நான் இதை எனேபிள் பண்ணிட்டு பார்த்தேன்னா எனக்கு ஆட்டோ பிரைட்னஸுக்குன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் வேணும்னா, இது எனக்கு இருக்கட்டும் ஓகேவா தேவைப்படும். தென் அடுத்து இதோட அனிமேஷன் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது நீங்கள் பண்ணிக்கலாம். தென் அடுத்து கெஷஸ் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஃபோனில் உள்ள அந்த சில கெஷஸ் இருக்கும், அதை தாண்டின சில கெஷஸ் இப்போ பிரைட்னஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் பாரில் ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிஸ்க்ரீஸ் பண்ணிக்க. இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு இங்கே நான் பண்ணேன் அப்படின்னா நல்லா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி ஐ மீன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியாது, பட் இருந்தாலும் இதை நம்மளால் பண்ணிக்க முடியும். இதுக்கும் நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து வேறு சில ஆப்பை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் ஓகேவா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மிசலேனியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதோட கேம் ஸ்பேஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும், இதில் நீங்கள் ஆண்ட்ராய்டுக்குரிய அந்த கேமிங் மோட் அப்படின்றது இருக்கும், அது எல்லாமே நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். கேம் விளாட்றப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை அவேக் பண்ணக்கூடாது, நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, கால் வரக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. தென் அடுத்தது ஹிட்டன் ஆப்ஸ். ஆப்ஸ் வந்து ஹீட்டாக ஹைட் பண்ணி வைக்கிற ஃபீச்சர் வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்காது, பட் நம்ம இங்கே வந்து இங்கே நம்ம அதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு வேணுற ஆப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். தென் சார்ஜிங் அனிமேஷன் இதெல்லாம் ஒன்று. தென் அடுத்து அன்லிமிட்டட் ஃபோட்டோ ஸ்டோரேஜ், நீங்கள் இந்த பழைய கூகுள் பிக்சல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து அன்லிமிட்டட் நம்மளால் ஸ்டோரேஜ் எடுக்க முடியும், புது பிக்சல் ஃபோனில் கிடையாது. ஆனால் இப்போ நான் இதை ஆன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோன் வந்து தன்னை ஒரு பிக்சல் ஃபோன் மாதிரி அந்த ஃபோட்டோஸ் ஆப்புக்கு ஏமாற்ற ஆரம்பிச்சிடும், ஐ மீன் ஸ்பூஃப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறப்ப இந்த கஸ்டமர் நம்ம யூஸ் பண்ணாலும் என்னால் அன்லிமிட்டடாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப் எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு தாறுமாறான ஃபீச்சர் கண்டிப்பாக. தென் அடுத்து நீங்கள் கேம்ஸ் விளாட்றப்போ உங்களுக்கு ஹையர் எஃபிஎஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதை தாண்டி இதுக்கப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோம் போட்டதுக்கப்புறம் ஃபோன் வந்து செம ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து மீவை வந்து உண்மையிலேயே ஒரு ஹெவி வெயிட்டான ஒரு ஸ்கின், அதை தூக்கி போட்டு இவ்வளோ லைட் வெயிட்டான ஸ்கின்னை போட்டுட்ருக்கப்போ இந்த ஃபோன் ரொம்ப சூப்பராக இதை ஹேண்டில் பண்ணுது, ஈவன் இது ஆண்ட்ராய்ட் 12 இருந்தால் கூட. அடுத்தது பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே தாறுமாறாக இருக்குது. அப்போ இதில் ரூட் பண்ணி வேறு யூஸ் பண்ணுறதுனால இன்னும் சில ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஸை பற்றி அதோட வீடியோ போட்டு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். அதில் சில ஆப்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி சில ட்விக்கிங்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன், உதாரணத்துக்கு டோஸ் மோட் சீக்கிரம் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ஃபோனில் வந்து பேட்டரி லைஃப் வந்து தாறுமாறு எடுக்க முடியும். ஈவன் நான் இந்த ஃபோனை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா கூட என்னால் இந்த ஃபோனுக்கு 2 வரைக்கும் இதில் உள்ள இது மாதிரி பேட்டரி லைஃப் என்ன இதில் வந்து 4000 mAh இருக்குன்னு எனக்கு 4000 mAh நான் கீழே போடுறேன் ஓகேவா, அந்த பேட்டரி லைஃப் வந்து எனக்கு 2 வருது இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டில். இந்த ஃபோன் 2 நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாலும் எனக்கு இந்த பேட்டரி லைஃப் 2 வருது. ஒரு நான் அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 வரைக்கும் இதை நான் சார்ஜ் போட வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு இதில் வந்து பேட்டரி லைஃப் நல்லா கொடுக்குது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ட்ரெமெண்டஸான அமௌண்ட்டில் எனக்கு வித்தியாசம் தெரியுது ரைட்டா. தென் அடுத்தது சார்ஜிங், ஹெட்ஃபோனோட ஆடியோ இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இதுவுமே இந்த ரூமில் நல்லா தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இல்லை கேமிங் மோட் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால இதில் எனக்கு நல்ல ஒரு ஹை எஃபிஎஸ் கேம் விளாட்றது மாதிரி கிடைக்குது. நான் கால் ஆஃப் டியூட்டி விளாண்டு பார்த்தேன், உண்மையில நல்லா தான் இருந்துச்சு ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ரூமில் எனக்கு கிடைச்ச பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில். ஸோ நீங்கள் இந்த ரூம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஒரு ரூம் தெரிஞ்சு அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஃப்ளாஷ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி வேறு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.